ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விண்டீஸ் வர்சஸ் பங்களாதேஷ் ஃபைனல் மேட்ச் வரப்போகுது. இந்த ட்ரை சீரீஸில் அயர்லாந்து ஆல்ரெடி நாக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் மோத போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக எந்த ஓடிஐ சீரீஸுமே விண்டீஸ் வின் பண்ணலை. ஸோ இந்த சீரீஸ் வின் கண்டிப்பாக இந்த ரெண்டு டீமும் பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. இப்போது யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஷாய் ஹோப் தான் நல்ல ஃபார்மில் இருக்கார். முஷ்ஃபகீர் ரஹீமியோட சாரன் அவன் பிக் பண்ணிக்கலாம். இவர் தான் விண்டீஸோட ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் கூட. ஸோ இவரை நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணணும். தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்ட ஆண்ட்ரிஸ் அண்ட் தென் ராஸ்டன் சேஸ் ஸ்பின் போலர் போடுவார், அவரும் நல்லா விளாடுவார். தென் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிம் இக்பால் லாஸ்ட் மேட்ச் ஒரு கிரிக்கெட் 40 அடித்தார். தென் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சௌமியா சர்க்கார் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். ஸோ அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஷைபுல் ஹசன் லாஸ்ட் மேட்சில் அவர் பேக் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ட் அவுட் ஆகி போயிட்டார். ஸோ அவர் இந்த மேட்ச் விளாட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெசன் ஹோல்டர் கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். தென் இன்னொரு ஆல்ரவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷில் முகமது சைஃபுதீன், இவரும் கொஞ்சம் விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இவரும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்தசீர் ரஹ்மான் கண்டிப்பாக திருப்பி டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் முஷ்ஃபி முட்டாசா, அவரும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, அவரை நம்ம பிக் பண்ணலாம். தென் ஆஷில் நஸ் அண்ட் தென் கேப்ரியல். ஸோ இவங்கெல்லாம் பிக் பண்ணலாம். டஸ்கின் ஆகும் எப்படி விளையாடுவாருன்னு தெரியலை. ஸோ இருந்தாலும் உங்கள் டீம்ஸை 245 செலக்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் மேட்ச் 315 ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோடய ஒரு டீம் பார்த்திங்க அப்படின்னா ஷைஹோப் கேப்டன், தமிம் இக்பால், சௌமியா சர்க்கார் வைஸ் கேப்டன், ஆம்பரிஸ் சேஸ், சைஃபுதீன் ஹோல்டர், முஷ்ரஃபி முட்டசா, முஸ்தபிசூர் ரஹ்மான், நர்ஸ் அண்ட் தென் கேப்ரியல். நல்ல டீமை செலக்ட் பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.